Have I never seen him there? நான் அந்த இடத்துல அமர்ந்திருக்கும்போது என்னோட உள்ளத்தில் ஒரு காரியம் உணர்த்தப்பட்டது. I was I think in October or November in Italy in a city called Verona. வரோனா இத்தாலியில இத்தாலி தேசத்துல வரோனா என்ற பட்டணத்துல அக்டோபர் நவம்பர் மாதங்கள்ல கடந்த வருஷம் அக்டோபர் நவம்பர் மாதத்துல நான் இருக்கும்போது ஒரு முதலாளியா இருந்த ஒரு ஆள் தன்னுடைய பிசினஸ்க்காக ஜெபிக்கும்படி என்னை கூப்பிட்டார். நான் அந்த இடத்துல போய் அந்த நபருடைய பிசினஸ்க்காக நான் ஜெபித்தேன். So the Spirit of God gave me a prophecy that the business line is going to be expanded and he's going to start a new business. அந்த நேரத்துல தேவனுடைய பரிசுத்தாவியானவர் எனக்குள்ள உணர்த்தின என்னவென்றால் அந்த நபருடைய பிசினஸ் எல்லைகளை தேவன் விரிவாக்க போகிறார். புதுதான காரியங்கள் அந்த ஆள் இப்போது செய்து கொண்டிருக்கிற பிசினஸ் அல்லாமல் இன்னும் புதுதான காரியங்களுக்குள்ள அந்த நபர் கடந்து செல்ல போகிறது தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ள உணர்த்தினார். He's had to lay out this itself, he's not doing it so not sure how the he will start with and cope with the new work. அப்போது அந்த நபர் எனக்கு சொன்னது இப்போது இருக்கிற பிசினஸ்ல நான் பயங்கரமா போராடி கொண்டிருக்கிறேன், இதே இந்த பிசினஸை நான் எப்படி செய்ய முடியும் என்று நான் யோசிச்சுருக்கிறேன், அதனால இன்னும் புதுதான பிசினஸ் வந்துட்டால் அது எப்படி இருக்கும் எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். அப்போது நான் அந்த நபருக்கு சொன்னது இது தேவன் சொல்லுகிற காரியம், அது அப்படியே நடக்கும் என்று சொன்னார். கூட்டத்தை முடிச்சுவிட்டு ஜூலியன் சாண்டின் வீட்டுல நான் அமர்ந்து இருக்கும் போது this person called me. இத்தாலியில் நின்று இந்த நபர் எனக்கு போன் அடிச்சார். And he told that business deal has done and it's going to be opened, I think, next this Friday or something that is done. தேவன் அந்த இடத்துல வெளிப்படுத்தினதன்படி புதுதான அந்த பிசினஸ் கான்ட்ராக்ட் சைன் செய்யப்பட்டிருக்கிறது, அது இந்த வெள்ளிக்கிழமை அடுத்த நாட்கள்ல அது ஆரம்பிக்க போகிறது என்று நேற்று தினத்துல அந்த சகோதரன் எனக்கு போன் அனுப்பிச்சு. நான் இதை ஏன் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். பொது மக்கள் வந்து தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு இடமாயிருக்கும் என்று தேவன் உங்கள் எல்லைகளை விரிவாக்கும்படி விரிவாக்க போகிறார் என்று பரிசுத்தாவியார் எனக்குள்ள உணர்த்தேன். இன்னும் ஒரு காரியம் எனக்குள்ள உணர்த்தப்பட்டது, அது தேவ ஆவியிலேயா என்னுடைய ஆவியிலேயா என்று எனக்கு தெரியாது. It came to my mind, if God is going to do for a person and increase in business, how much he will do for his church and his people in enlargement and multiplication. அந்த இத்தாலி பட்டணத்தில் இருக்கிற அந்த நபருடைய சொந்த காரியங்களுக்காக பிசினஸுக்காக தேவன் எல்லைகளை விரிவாக்கி புதுதான காரியங்களை ஒரு நபருக்காக தேவன் செய்யக்கூடும் என்று சொன்னால் அவர் தம்முடைய ராஜ்யத்துக்காக தம்முடைய சபைக்காக தம்முடையாக எவ்வளவு அதிகமாக அவர் செய்யும் என்று எனக்குள்ளே உணர்த்தப்பட்டது. So can we stand and pray for that the prophecy will come to pass and that we will receive that place. இந்த தீர்க்க தரிசனம் சீக்கிரத்தில் நிறைவேறப்படும்படி நாம சில நிமிடங்கள் தேவனுடைய சமூகத்தில் எழுந்து நின்று நாம அதற்காக ஜெபிப்போமா? Let me say one more thing before I pray. நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னமே ஒரு காரியத்தை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். When I said to that person, he just taken it. I mean, even though the situations were difficult, he believed that and he started to work on that. I told maybe the situations are difficult, you pursue with this and God has opened the door and you will get through. And the nabarukku ithali pattanathile and the nabarukku தேவன் தன்னுடைய பிசினஸை குறித்து சொல்லும் போது அந்த நபர் அதை ஏற்றுக்கொண்டார். அந்த நாட்கள் அந்த பிசினஸ் மிகவும் கடினம் கஷ்டம் நெருக்கமாக இருந்தாலும் தேவன் சொன்னதை அந்த நபர் ஏற்றுக்கொண்டார். So I mean, for all prophecies to come to pass, we have to pursue that until that happens. அதனால் தேவன் எங்களுக்கு உரைக்கிற தீர்க்க தரிசனம் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது வரைக்கும் நாம் அதை விட்டுவிடாமல் அதை நாம் பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும். And what you have to do from your side.
நீங்கள் உங்கள் பகுதியில் நின்று செய்ய வேண்டிய காரியங்களை தவறாமல் நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் ஒருபோதும் எதிர்பார்க்க கூடாது, தேவன் தீர்க்க தரிசனமாக ஒரு காரியம் உரைத்து இருக்கிறதுனால அது அப்படியே நடக்கும் என்று நீங்கள் ஒன்று செய்யாமலேயே அது நடக்கும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. அதனால் நீங்கள் இன்றைக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும், தேவன் இந்த சபைக்காக கொடுத்த இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதுக்கு என்னுடைய பங்களிப்பு என்னதோ அதை நான் நிச்சயமாக செய்வேன் என்று நீங்கள் நாமல் அல்ல, அது தேவன் தான் செய்கிறது. ஆனால் நாமல் தேவனோடு அது இணையும் போது, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நாமல் இணையும் போது அது தேவன் செய்து முடிப்பார். இந்த நேரத்தை நாங்கள் உம்முடைய கரங்களை தருகிறோம். நீர் உரைத்த உம்முடைய வார்த்தைக்காகவும் உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைக்காகவும் நன்றி செய்கிறோம். நாங்கள் இப்போதே அது உம்மிடம் நின்று வந்தது என்று விசுவாசித்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் அது விசுவாசத்தோடு அந்த இடத்தை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். அதற்குரிய எல்லா வசதிகளோடு கூட இடமாயிருக்கும் என்று நாங்கள் விசுவாசம். எல்லா வாகன வசதிகளோடு உள்ள ஒரு நல்ல இடம் என்று நாங்கள் விசுவாசத்தோடு வரக்கூடிய ஒரு இடம் என்று நாங்கள் விசுவாசத்தோடு பெற்றுக் கொள்கிறோம். அதற்கு விரோதமாக இருக்கிற தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. இப்போது நாங்கள் விசுவாசத்தோடு அதை பெற்றுக் கொள்கிறோம். அவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம். And we commit it in thy hands, Lord. அவைகள் எல்லாம் உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம். It's a place for worship. அது உம்மை ஆராதிக்கக்கூடிய இடம். It's a place for prayer. அது உமக்காக உம்முடைய இடத்துல ஜெபங்களை ஏறெடுக்கிற இடம். It's a place for people to come and receive from you. உம்மிடத்தில் நின்று பெற்றுக்கொள்ளும்படி ஆயத்தப்படுத்தப்பட்ட இடம். It's a place to keep your people. உம்முடைய ஜனங்களை உமக்கென்று உருவாக்குற இடம். It's a place for people to be healed and delivered. அந்த இடத்துல ஜனங்கள் சுகம அவர்கள் சொஸ்தமாகுவார்கள், அவர்கள் கட்டுகள் என்று அவர்கள் விடுதலை. மக்கள் அதை நோக்கி பார்த்து இந்த இடத்தில் நம்பிக்கை உண்டு என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். விசுவாசத்தில் நடத்தப்படுவார்கள். Thank you Lord for the promise. Thank you Lord for the blessing. In our life, எங்கள் வாழ்க்கையில we had been visited by many people. எங்களை கனவீனப்படுத்தி இருப்பாங்க. Many people has not behaved what is just to us. எங்களுக்கு நீதி கிடைக்கிற அளவுக்கு அனைவர் எங்களோட செயல்பட்டு இருக்க மாட்டார். Many people has gossiped and backbited us. எங்களுக்கு விரோதமாக, எங்களுக்கு முதுகுக்கு பின்னால எல்லாம் நிறைய காரியங்கள் எங்களுக்கு விரோதமாக எல்லாம் பேசியிருப்பார்கள். Many people might have taken what belongs to us, rightly belongs to us, has been either taken out or held back. ஒருவேளை எங்களுக்குரியவர்கள் எங்களுக்குரியவைகளை அவர்கள் எங்களிடம் நின்று எடுத்துக்கொண்டிருப்பார்கள், அதை திருடியிருப்பார்கள். This all are painful. இதெல்லாம் வேதனைக்குரிய காரியங்கள். We may think why this is happening to us. ஒருவேளை நாம நினைக்கலாம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு இதெல்லாம் இப்படி நடக்கிறது என்று. We may think this is not supposed to happen for us. நாம ஒருவேளை நினைக்கலாம், இப்படி எல்லாம் எனக்கு நடக்க கூடாது. But that is life. ஆனால் அதுதான் வாழ்க்கை. ஜனங்கள் எங்களுக்கு விரோதமாக எல்லாம் பேசுவார்கள். நாம செய்கிற ஒரு வேளை சிலருக்கு பிடிக்காது. நாம சொன்ன காரியங்கள் சிலருக்கு பிடிக்காது. And this will increase as we move on in wherever area, wherever we are excelling. தேவன் எங்களை பயன்படுத்த சித்தமாயிருக்கிற இடங்களுக்குள்ள நாம கடந்து செல்லும் போது, நாம தேவனோட கிட்டி நெருங்கும் போது இன்னும் அது பெருகும். If a church is growing, people may talk about the pastor.
ஒரு சபை நன்றாக வளரும் என்று சொன்னால் அந்த சபையோட பாஸ்டரை குறித்து ஜனங்கள் பேசுவார்கள். If you are promoted to a senior position, people may be coming against you who were friends with you before. நீங்கள் வேலை இடத்துல செய்கிற வேலையில நீங்கள் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் கிடைத்து நீங்கள் உயர்த்தப்படும் என்று சொன்னால் உங்களோட இருந்தவர்கள் உங்களுக்கு விரோதமாக பேசுவார்கள். Not everybody but some. ஒரு சில எல்லாரும் இல்லை ஒரு சிலர். When you are wealthy in grace, many people will be jealous and started backbiting and gossiping against you. உங்களுக்கு செழிப்பு வர்த்திக்கும் போது பெருகும் போது உங்களுக்கு விரோதமாக பேசுவார்கள், உங்களுக்கு பின்னால சில காரியங்களை எல்லாம் செய்வார்கள். You see, when David was a shepherd, he didn't have any problems. நீங்கள் பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள், தாவீது ஆடுகளை மேய்க்கிறவனா ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பனா இருக்கும் போது அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. When did his problem started? அவருடைய பிரச்சனைகள் எப்போது ஆரம்பித்து விட்டது? Once he killed Goliath. அவன் கோலியாத்தை முறியடிச்சதுக்கு பிறகு when the woman started singing, அந்த பெண்கள் எல்லாம் அவனை பார்த்து அவனை உயர்த்தும் போது Saul killed 1000 and David killed 10,000. சவுல் 1000-ஐ கொன்றார், தாவீது 10,000-ஐ கொன்றார் என்று அவர்கள் தாவீதை உயர்த்தும் போது Some people may appreciate what you have done. சிலர் நீங்கள் செய்த காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். But enemies are also coming now. ஆனால் அதே வேளையில சத்துருகளும் பெருகிறது. From there, the enemy of Saul started for them. அந்த இடத்தில் நின்று அந்த நாள்ல இருந்து சவுல் தாவீதுக்கு விரோதமாக எழும்புகிறது நம்ம பார்க்கிறோம். And his life was in danger. அதற்கு தொடர்ந்து தாவீதுடைய வாழ்க்கை மிகவும் ஆபத்தில் இருந்தது. When people talking about gossiping about us, people are against us. தேவன் மக்கள் எங்களுக்கு விரோதமாக பேசும்போது, மக்கள் எங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது, normally we think if we can justify that, or I mean we can make sure, or I mean convince them by what they are saying is not right, or I mean some or other, we could justify our position. ஒருவேளை எங்கள் முயற்சிகளால நாங்கள் எடுக்கிற பிரயாசத்தினால அவர்கள் சொல்லுகிறது சரியில்லை, அது நீதி இல்லை, அநியாயம் என்று எல்லாம் நாம அதை ஸ்தாபிக்க கூடும். And we may try to put a lot of our emotions and whatever we may in our capacity to get that reconciled. நாம உணர்ச்சி வசப்பட்டு அதை அவைகள் எல்லாம் ஒப்புரவாக்கும்படியாக நாம அநேக காரியங்களை செய்யக்கூடும். ஆனால் என்ன நடக்கும்? You may be able to convince one person who has been against you. நீங்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசின ஒரு ஆளை போய் நீங்கள் ஒரு நபரை போய் நீங்கள் எல்லாவற்றையும் விளங்க பண்ணி நீங்கள் ஒப்புரவாக்கலாம். Then you see another three people against you. ஆனால் அடுத்ததாக உங்களுக்கு விரோதமாக மூன்று பேர் எழும்புகிறத நீங்க பார்க்க முடியும். You try with these three people. இந்த மூன்று பேரையும் நீங்கள் எல்லாம் சொல்லி எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் உறுதிப்படுத்தி இல்ல அப்படி ஒன்றும் இல்லை என்று நீங்கள் உறுதிப்படுத்தி போகும்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் உயரமான இடத்துக்குள்ள உயர்த்தப்படும் போது இன்னும் அடுத்த 10 பேர் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறத நீங்கள் பார்க்க கூடும். This is in vain, no point. அப்போ நீங்கள் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் நீங்க புரிந்து கொள்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நான் இப்படியே ஒவ்வொருவரையும் எல்லாம் சொல்லி நீதி நியாயத்தை என்னுடைய நீதி நியாயத்தை விளங்க பண்ணி ஒப்புரவாக்க முடியாது, அதெல்லாம் வீண் என்று நீங்கள் புரிந்து கொள்வீங்க. தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு நல்ல ஒரு பரிகாரத்தை காண்பிக்கிறார். ஏசாயா 33:22. For the Lord is our judge, the Lord is our lawgiver, the Lord is our king, he will save us. ஏசாயா 33:22. ஏசாயா 33:22. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிக்கர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். For the Lord is our judge, the Lord is our lawgiver, the Lord is our king, he will save us. So you can read one more time. பக்கம் 838. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிக்கர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். The Lord is our judge. Amen. Why we want a judge in this country or in the place where we dwell? நாம தங்கி இருக்கிற இடத்துல, நாம தங்கி இருக்கிற பட்டணத்துல, தேசத்துல ஏன் ஒரு நியாயாதிபதி தேவை? Because when
a justice which is supposed to happen to us, it is being hindered. எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி நியாயங்கள் தடைபடும் போது to bring that justice back to us and judges will care. அந்த நீதி நியாயம் எங்களுக்கு திருப்பி கிடைக்கிறது எங்களுக்குரிய நீதி நியாயம் எங்களுக்கு திருப்பி கிடைக்கிறதுக்காக ஒரு நியாயாதிபதி தேவை. Or if something has happened wrong to us, somebody has done something wrong to us. ஒருவேளை சிலர் எங்களுக்கு விரோதமாக சில காரியங்களை செய்யக்கூடாத காரியங்களை செய்திருக்குமா இருந்தால் according to the law of the land, a justice has to be done, a punishment has to be done to the other person. அந்த தேசத்தினுடைய சட்டத்தின்படி எங்களுக்கு விரோதமாக செயல்பட்டவர்களுக்கு அதுக்குரிய தண்டனை கிடைக்க வேண்டும். Suppose if we lost some property, somebody taken or somebody captured or something that is belonging to us, we want a judge to put it back to us, give it back to us, to make a judgment on that. ஒரு வேளை எங்கள் நிலங்கள் காணிகள் ஏதாவது திருடப்பட்டிருக்குமா இருந்தால் யாராவது அதை அபகரித்து கொண்டிருக்குமா இருந்தால் அதை எங்களுக்கு திருப்பி கிடைக்கிறதுக்காக ஒரு நியாயாதிபதி எங்களுக்கு தேவை. And as I said earlier, if something's gone wrong, a punishment what is required for the other person, that is to be given through a judgment. முன்னமே சொன்னதுபடி ஏதாவது நடக்கக்கூடாத காரியங்கள் நடந்திருக்குமா இருந்தால் அந்த நீதி நியாயம் எங்களுக்கு கிடைக்கிறதுக்காக ஒரு நியாயாதிபதியிலூட தான் அது கிடைக்கிறது எங்களுக்கு. So on what basis the judge will make the judgment? அப்படியானால் அந்த நியாயாதிபதி அந்த நீதிபரர் எந்த அடிப்படையில எங்களுக்கு நீதி நியாயத்தை அவர் செய்வார்? He cannot make a judgment what he thinks is right. அந்த நியாயாதிபதி தனக்கு சரி என்று தோன்றுகிற காரியத்தை வைத்து நீதி நியாயத்தை நடப்பிக்க முடியாது. There is a constitution for each country. ஒவ்வொரு தேசத்துக்கும் சில சட்ட திட்டங்கள் இருக்கிறது. So according to the constitution, அந்த சட்ட திட்டங்களின் படி only the judge can make a judgment. எந்த நியாயாதிபதியும் அந்த சட்ட திட்டங்களின் படிதான் நியாயம் கொடுக்க முடியும். And in the worldly governments, the constitutions are different. ஆனா இந்த உலகத்துல ஒவ்வொரு தேசங்களுக்கும் சட்ட திட்டங்கள் வித்தியாசமா இருக்கிறது. And we had seen the constitution and the laws are being changed when years pass by. நாமல் பார்க்கிறோம் கடந்த நாட்கள்ல அநேக வருடங்கள் நாம தாண்டி வரும்போது சட்ட திட்டங்கள் உலகத்திலேயும் சட்ட திட்டங்கள் மாறுகிறத நாம பார்க்கிறோம். Like America, I give one example. நான் உங்களிடத்துல ஒரு திருஷ்டாந்தமாக ஒன்றை சொல்லுமா இருந்தால் regarding the same sex marriage that was illegal in UK, I don't know about France. Some years back around சில வருடங்களுக்கு முன்னமே ஓரணை சேர்க்கை இங்கிலாந்து தேசத்துல அது தடை செய்யப்பட்டிருந்தது. Homosexuality was against the law. ஓரண சேர்க்கை சட்டத்துக்கு விரோதமான காரியமா இருந்தது. But now it has been legalized. ஆனால் இப்போது அது நியாயப்படுத்தப்பட்டிருக்கிறது. So the worldly government changes the law according to the needs of the people or what they think that is right. ஆனால் இந்த உலகத்திலே சட்டங்கள் நாம் பார்க்கிறோம் மனிதனுடைய தேவைகளின்படி மனிதனுக்கு என்ன தேவையோ அதன்படி சட்ட திட்டங்கள் மாற்றப்படுகிறது. உலக சட்ட திட்டங்களை நாம் பார்க்கிறோம். That is a worldly system. இது உலகத்துக்குரிய நடைமுறை. And again, why this judge and the law in the worldly governments? Why this judge and the laws in the worldly government? Why? ஏன் இந்த உலகத்துல சட்ட திட்டங்களும் நியாயாதிபதியும் உருவாயிருக்கிறது? அந்த ஜனங்களை பாதுகாக்கிறதுக்காக ஜனங்களுக்கு நீதி நியாயம் கிடைக்கும்படியாக. So we could see a parallel in the what is being read from the scripture happening in the worldly governments. Some form or shape. நம்ம இந்த இடத்துல வாசித்து கேட்ட வசனத்தின்படி உலகத்திலேயும் சில நீதி நியாயங்கள் நடக்கிறதாகவும் உலகத்திலேயும் சில சட்ட திட்டங்கள் படி நீதி நியாயங்கள் நடக்கிறதாகவும் நாம இந்த வசனத்தின்படி உலகத்தையும் நாம ஒப்பிட்டு பார்க்கும் போது அப்படிப்பட்ட காரியங்கள் உலகத்திலும் நாம பார்க்கக்கூடும். நாம ஒரு விஷயம் கூட தேவனுடைய வார்த்தையை நாம தியானித்து பார்ப்போம். The Lord is our judge. கர்த்தர் தேவன் எங்கள் நியாயாதிபதியா இருக்கிறார். அல்லேலூயா. யார் இந்த இடத்துல சொல்ல முடியும் தேவன் எனக்கு நியாயாதிபதியா இருக்கிறார் என்று? In this context, Israelites can say the Lord is our judge. இந்த வார்த்தையின் அடிப்படையில நாம சொல்லக்கூடும் தேவன் எனக்கு நியாயாதிபதியா இருக்கிறார் என்று. Israel in this context, Israelites can say the Lord is our judge.
இந்த வார்த்தையின் அடிப்படை இயேசுயா தீர்க்கதரிசியும் இஸ்ரவேல் ஜனங்களும் சொல்லக்கூடும், தேவனே எனக்கு நியாயாதிபதியா இருக்கிறார் என்று. If we are redeemed by the blood of Jesus Christ, in other words, if we have accepted Jesus Christ, நாமல் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறவர்களாக இருக்குமாயிருந்தால், நாமல் இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்குமாயிருந்தால், we can also say the Lord is our judge. நாமலும் சொல்லக்கூடும், தேவன் என்னுடைய நியாயாதிபதி என்று. And again, as I said earlier, judge is judging according to a law. நான் முன்னமே வெளி சொன்னதின்படி ஒரு நியாயாதிபதி சட்டத்திட்டங்களின் படிதான் நியாயத்தை கொடுக்கிறது. The next part says the Lord is our lawgiver. ஆனால் அடுத்த அந்த வார்த்தையில அடுத்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் எங்களுக்கு நியாயத்தை சட்டத்திட்டங்களை கொடுக்கிறவர். In the worldly system, I explained, stated, the laws are getting changed when the time is moving. நாமல் உலகத்தில் நாமல் பார்க்கிறோம், உலகத்தினுடைய சட்டத்திட்டங்கள் காலம் மாறுகிறதன் படி சட்டத்திட்டங்கள் மாறுகிறது நம்ம உலகத்தில் நம்ம பார்க்கிறோம். Do our Lord's law keep on changing according to seasons or according to years? தேவனுடைய சட்டத்திட்டங்களும் வருடங்களுக்கு ஏற்றபடியாக காலங்களுக்கு ஏற்றபடியாக மாறுகிறதா? இல்லை, தேவனுடைய சட்டத்திட்டங்கள் அப்படி மாறுகிறது இல்லை. His laws are eternal. அவருடைய நீதி நியாயங்கள் நித்தியம் நித்தியமா இருக்கிறது. What was in the time of Adam? What was in the time of creation? What was 2000 years back when Jesus was there? And it is still the same now. ஆதாம் ஏவாளுடைய காலத்தில் இருந்தவைகளும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினால வந்து நாம் வந்திருக்கிற காலத்திலும் ஒரே சட்டத்திட்டங்கள் தான் இருக்கிறது. ஆனால் அந்த சட்டத்திட்டங்கள் நித்திய நித்திய நித்தியமாக அது அப்படியே இருக்கும். It will not keep on changing. அது மாறிக்கொண்டே இருக்க மாட்டார். The Lord is our king. தேவன் எங்களுக்கு ராஜாவாய் இருக்கிறார். ஒரு ராஜாவை இல்லாவிட்டால் ஒரு பிரசிடென்ட் ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு பொறுப்பு என்னது, அதிகாரம் என்னது? ஜனங்களை பாதுகாக்கிறது தான். அந்த ஜனங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்றுதான் அந்த அரசனுடைய நோக்கம். ஜனங்களை நடத்துகிற எந்த அரசனுக்கும் முதல் முதலாவது இருக்கிற காரியம் ஜனங்களுக்குரிய காரியங்கள் தான். இவைகள் எல்லாம் ஜனங்களை பாதுகாப்பு ஜனங்களை ரட்சிக்கிறதுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நான் முன்னமே சொன்னதின்படி, when something goes wrong or somebody goes, if somebody is against us, சில காரியங்கள் நாம எதிர்பார்க்கபடி போகாம நடக்காமல் இருக்கலாம், இல்லாவிட்டால் சிலர் எங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற காரியங்கள் இருக்கலாம். What is the best option for us? நாம செய்யக்கூடிய மிகவும் சிறந்த காரியம் என்னது? To do what Jesus did. இயேசு செய்ததை தான் நாமளும் செய்ய வேண்டும். Hallelujah. Jesus did. இயேசு என்ன செய்தது? In 1 Peter chapter 6. 1 பேதுரு 2 அதிகாரத்தில் 19 தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். For what glory is it when ye be buffeted for your faults, you shall take it patiently. But if when ye do well and suffer for it, you take it patiently, this is acceptable with God. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். For even here to wear ye called, because Christ also suffered for us, leaving us an example that ye should follow his steps. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில்
கிறிஸ்துவம் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியாய் பின் வைத்து போனார். Who did not sin, neither was guile found in his mouth. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. Who when he was reviled not again, when he suffered, he threatened not, but committed himself to him that judged righteously. அவர் வையப்படும்போது பதில் வையாமலும் பாடுபடும்போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். So what did Jesus do? இயேசு என்ன செய்தார்? We read it already. நாம் அதை வாசிக்கிட்டோம். He just left it to God, righteously. அவர் நீதியுள்ள நியாயாதிபதிக்கு எல்லாவற்றையும் அர்ப்பணித்தார், ஒப்பு கொடுத்தார். That's what the scripture says. அதுதான் வசனம் உரைகிறது. Do what Jesus done. இயேசு செய்ததே நாமளும் செய்ய வேண்டும். We have God have a purpose and God have a plan about our life. தேவனுக்கு சில திட்டங்கள் உண்டு, எங்கள் வாழ்க்கை குறித்து தேவன் சில நோக்கங்கள் வைத்திருக்கிறார். And all these gossips, all these things happening to us is to distract us or pull us down from where we are supposed to reach. எங்களுக்கு விரோதமாய் நடக்கிற காரியங்கள், எங்களுக்கு விரோதமாய் பேசப்படுகிற காரியங்கள் தேவன் என்று எங்களை திசை திருப்பும்படியாக நாம தேவனுக்குள்ள அடைய வேண்டிய காரியங்களை அடையாதபடிக்கு திசை திருப்பும்படியாக நடக்கிற காரியங்கள். When so many abuse, so many gossip, so many things are talked about us badly. எங்களுக்கு விரோதமாக எங்களுக்கு பிடிக்காத காரியங்கள் எல்லாம் பேசப்படும் போது we will be putting lot of our emotional energy how to deal with it. அந்த காரியத்தை எப்படி சரிபடுத்தலாம், அதை எப்படி நாம ஒப்புரவாக்கலாம் என்ற காரியங்களை குறித்து நினைத்து அதற்காக நாம எங்கள் நேரங்களையும் எங்கள் உணர்வுகளை எல்லாம் நாம அதற்காக பயன்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். That will distract your focus, that will move you out from where you are going ahead if you start on working on that. அந்த காரியத்துக்காக நீங்கள் நேரங்களை செலவிடும் ஆயிருந்தால் நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டிய காரியங்கள் நின்று அது உங்களை திசை திருப்புகிற காரியமாயிருக்கும். So what we can do? அப்படி ஆனால் நாம என்ன செய்யலாம்? It is the hands of God. அவைகளை எல்லாம் தேவனுடைய கரங்களில் ஒப்படைக்கலாம். The battle belongs to the Lord. யுத்தம் தேவனுக்குரியது. Give it to him to fight. தேவனை யுத்தம் செய்யும்படி அது தேவனுக்கு வெற்றி கொடுங்கள். I know it may be difficult in that situation. நீங்கள் கடந்து போகிற அந்த சூழ்நிலை மேல அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறது லேசான காரியமா இருக்காது. But that's the best thing we can do. ஆனால் அதுதான் சிறந்த காரியம், நாம செய்யக்கூடிய சிறந்த காரியம் அது மட்டும்தான். If you start on working yourself, God's judgment will not take place. நீங்கள் ஆகவே எல்லா காரியத்தையும் சீர்திருத்தும்படி நீங்கள் போகும் என்றால் தேவனுடைய நீதி நியாயங்கள் அந்த இடத்துல நடக்காது. What will normally happens if you start on to sit on the judgment seat, God is not in the judgment seat. நீங்கள் அந்த நியாயாதிபதியோட சிங்காசனத்துல நீங்கள் இருந்து கொண்டு நீதி நியாயங்களை நடப்பாக்கும் என்று சொன்னால் தேவன் அந்த இடத்துல நீதி நியாயங்களை நடப்பாக்க முடியாது. God's righteous judgment about that situation will not prevail, will not come to pass. தேவனுடைய நீதி உள்ள தீர்ப்பு அந்த இடத்துல வராதபடிக்கு நீங்கள் அது தடை செய்கிறவர்களாக இருப்பீங்க. We see what is happened in the life of Jesus. இயேசுவின் வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு நாம காண்கிறோம். You can read just one last bit of verse 23 again. 23 அவசனத்தை மறுபடியும் விசை கூட வாசித்து கேட்போம். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். So that's what he done. He was threatened, he was abused, he was beaten, everything, whatever suffering he didn't say anything. அவர் பயமுறுத்தப்பட்டது, அவர் அவர் அடிக்கப்பட்டார், அவர் காயப்படுத்தப்பட்டது, அவர் அவமானப்படுத்தப்பட்டது, ஆனால் அவர் ஒன்றுக்கும் திருப்பி பதில் கொடுக்கவே இல்லை. அவர் எல்லாவற்றையும் நீதியை நடப்பாக்குற தேவனிடத்துல நியாயாதிபதி இடத்துல எல்லாவற்றையும் அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தார். He could have called the legions of angels to protect him and to do what he wants to do. அவர் விரும்பின காரியங்களை எல்லாம் செய்கிறதுக்காக அவர் 10,000 தம்முடைய தூதர்களை பூமிக்கு வர வைத்து அவர் தம்முடைய காரியங்களை எல்லாம் செய்து முடித்திருக்கலாம். He didn't do any of that. ஆனால் அப்படிப்பட்ட காரியம் ஒன்றும் இயேசு செய்யவே இல்லை. He was in a very better position to defend himself than any of us. எங்களை எல்லாவரை விட இயேசு தன்னை பாதுகாக்கிறதுக்காகவும் தன்னுடைய நோக்கங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக அவர் சிறந்த ஒரு இடத்துல அவர் இருந்திருந்தார். And we see, read the scripture, he didn't
say a word. He just left it to God. ஆனால் நாமல் வசனத்தில் பார்க்கிறோம் அவர் திருப்பி ஒரு வசனத்தை கூட ஒரு வார்த்தை கூட உரைக்காமல் எல்லாவற்றையும் தமக்கு விரோதமாய் நடந்த எல்லா காரியங்களையும் தேவனிடத்தில் ஒப்படைத்தார் தன்னை தானே நீதியுள்ள நியாயாதிபதி நீதியின்படி தீர்ப்பு கொடுக்கிற நியாயாதிபதி இடத்துல தன்னை ஒப்பு கொடுத்தார் நான் முன்னமே உங்களுக்கு சொன்னது When you are moving up in the ladder, நீங்கள் தேவன் உங்களை உயர்த்தும் போது people may be against you on what you've done, what is right. நீங்கள் சொன்ன காரியங்களுக்காக நீங்கள் செய்த காரியங்களுக்காக ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக பேசுவார்கள் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு இருந்தார் ஒரு ஸ்திரீயை திருமணம் செய்தது His brother and sister didn't like it. மோசையுடைய சகோதர சகோதரிக்கு அது பிடிக்கல ஆரோன் மிரியமுக்கு அது பிடிக்கவில்லை அவள் குஷிய ஸ்திரீயா இருந்ததுனால அவர்கள் சொன்னதுல ஒரு நியாயம் இருந்தது அவருக்கு நியாயம் இல்லை ஆனா அவர்களுக்கு பிடிக்கல So they started to murmur against him. அதனால் அவர்கள் அவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள் Numbers 12, 1 and 2, we are right. மிரியமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டும் அவர் பேசினது இல்லையோ என்றார்கள் கர்த்தர் அதை கேட்டார் And they said, Had the Lord indeed spoken only by Moses, had not spoken also by us, and the Lord heard it. மோசே And the Lord heard it. கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரமா பேசினாரோ எங்களை கொண்டும் அவர் பேசினது இல்லையோ என்றார்கள் கர்த்தர் அதை கேட்டார் So when the people are talking against you, உங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் பேசும்போது as the people were as his brother and sister was talking against Moses மோசேயோட சகோதரி சகோதரர்கள் மோசேக்கு விரோதமாக பேசும்போது one thing is for sure ஒரு காரியம் நிச்சயமாக நிச்சயமாயிருக்கிறது and the Lord heard கர்த்தர் அதை கேட்கிறார் so what is been spoke against you உங்களுக்கு விரோதமாய் பேசப்படுகிற எந்த காரியமும் Lord is hearing கர்த்தர் அதை கேட்கிறார் what happened to Mary மிரியாமுக்கு என்ன நடந்தது immediately she got leprosy உடனடியாக மிரியாமுக்கு அந்த இடத்துல குஷ்ட நோய் பிடித்தது judgment came then அந்த இடத்திலேயே தேவனுடைய நியாயத்தீர்ப்பு தீர்ப்பு நடந்தது it may not happen just like that for every situation எல்லா சூழ்நிலையிலும் உடனடியாக தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்று இல்லை but one thing is there ஆனால் ஒரு காரியம் நிச்சயம் Moses didn't say மோசே அதுக்கு விரோதமாக ஒன்றுமே சொல்லவே இல்லை Moses didn't do anything against the people against them who murmured against them மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தவர்களுக்கு விரோதமாக மோசே ஒன்றும் சொன்னதும் இல்லை செய்ததும் இல்லை மோசே அவர்களுக்காக பரிந்து பேசினாரே தவிர அவர்களுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை கூட மோசே பேசல மோர்தெக்காயோட வாழ்க்கையில நாம பார்க்கிறோம் மோர்தெக்காய் என்ன தப்பு செய்தார் ஒரு விதமான தப்பான காரியத்தை மோர்தெக்காய் செய்யல He didn't bow down to Haman. He didn't bow down to Haman. அவன் ஹாமானுக்கு முன்னமே தலை குனிக்கல. Haman didn't like that. ஆனா ஹாமானுக்கு அது பிடிக்கல. So Haman is a man of authority. ஹாமான் அதிகாரமுள்ள ஒரு மனிதன். And he is very close contact with the king. அந்த அரசனோட ராஜாவோட மிகவும் நல்ல ஒரு உறவு ஹாமானுக்கு இருந்தது. So he plotted against Mordecai. ஆதலால் அந்த ஹாமான் மோர்தெக்காய்க்கு விரோதமாக சில திட்டங்களை போட்டார்.
Mordecai didn't do anything, or didn't do any count of plans. Mordecai, adikku virudhamaga vara thittangal ondrume podave illai. But when Haman turned against Mordecai, anal Haman Mordecai-ku virudhamaga elumbodhu, God became the judge of Mordecai. Mordecai-ku devan nyayadhipadiyaga kadandu vandar endru nam paarkom. One day the king was not able to sleep in the night. Oru naal andha arasan thanudaiya aramanaiyila thoonga mudiyamal தூக்கமில்லாமல் இருந்தது. King told to bring the records of the history. அந்த அரசன் தன் அந்த ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்ட சரித்திர புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னது. And the people read for him, Mordecai done this. அந்த இடத்துல அந்த ஜனங்கள் அந்த சரித்திர புஸ்தகத்தை வாசிக்கும் போது மொர்தெகாய் இப்படி எல்லாம் நன்மைகளை செய்தார் என்று அந்த இடத்துல வாசிக்கப்பட்டது. When the plot was done against the king, he was the man who given the information to the king. ராஜாவுக்கு விரோதமான காரியங்கள் ஜனங்கள் செய்யும் போது அந்த ராஜாவுக்கு அந்த காரியங்களை தெரிவித்தது தான் மொர்தெகாய். The king was asking, did we reward Mordecai? Did we give him anything for that? ஆனால் அந்த ராஜா கேட்டது இதற்காக இதற்கு பிரதிபலமாக பலனாக மொர்தெகாய்க்காக நாம ஏதாவது செய்திருக்கிறோமா என்று அந்த ராஜா எப்படியாவது அளிக்க வேண்டும் என்று கட்டளைக்காக அரசனுக்கு முன்னே வந்து நின்றார். King is asking Haman, what should we do for a person who has done good for us? அந்த ராஜா ஆமானை பார்த்து கேட்கிறார், எங்களுக்கு நன்மை செய்த அந்த நபருக்காக நாம என்ன செய்யலாம் என்று கேட்டார். You know, Haman thought it is for him, not for anybody else. நீங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும், ஆமான் தனக்குள்ள நினைத்து கொண்டார், ஓ அரசன் எனக்காக தான் இதை கேட்கிறார் என்று ஆமான் நினைத்து கொண்டார். He said, bring the chariots of the king and put the robes, royal robes on the, and like a noble person go in front of the person and say, this is what the king will do to the man who placed by him. அந்த இடத்துல ஆமான் சொன்ன ஆலோசனை என்னவென்று சொன்னால், ஓ உம்முடைய ரதங்கள் குதிரைகளோடு உள்ள ரதங்கள் வர கிடட்டும், அந்த ரதத்துல அவர்களுக்கு உம்முடைய வஸ்திரத்தை கொடுத்து அவரை கனப்படுத்தி அவர்கள் போக அவர் எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய காரியம், ராஜா ஒருவனை அங்கீகரிக்கும் போது பரிசை கொடுக்கும் போது இப்படிதான் ராஜா ஒருவரை அங்கீகரிக்கிறார் பரிசை கொடுக்கிறார் என்று ஜனங்கள் அறிய கடவுது என்று ஆமான் ராஜாவுக்கு ஆலோசனை கொடுத்தார். King said to Haman, do everything what you have said to Mordecai. அந்த ராஜா ஆமானை பார்த்து சொன்னார், நீ சொன்னது எல்லாவற்றையும் அந்த மொர்தெகாய்க்கு அப்படியே செய்ய கடவுது என்று சொன்னார். Nothing must be less. அதில் ஒன்று கூட குறை கூடாது என்று சொன்னார். Who was the judge? அந்த இடத்துல யாரு நியாயாதிபதியாக தீர்ப்பு கொடுத்தது? The Lord was the one. Lord was the judge for Mordecai. அந்த இடத்துல தேவன் தான் மொர்தெகாய்க்கு நியாயாதிபதியாக தீர்ப்பு கொடுக்கிறது. நம்ம மொர்தெகாய் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அதே நிலைமையில தான் நாமளும் இருக்கலாம். வேத வார்த்தைய சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்து நின்று நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். யுத்தம் எனக்குரியது, அது தேவனுக்கு வெற்றி கொடுங்கள். Nehemiah was building the wall. Nehemiah அலங்கத்தை கட்டி உயர்த்தினார். Sanballat and Tobias. Sanballat and Tobias. They were mocking him. அவர்கள் நெஹெமியாவுக்கு விரோதமாக பரிஹாசம் பண்ணிக்கொண்டே இருந்தார். They were saying if a fox sit on that it will fall on the wall. அதுக்கு மேல் ஒரு குறிநரி இருக்கும் என்றால் அந்த மதில் இடிந்து விடும் என்று சொல்லி அவர்கள் நகைத்துக் கொண்டிருந்தார். நெஹெமியா அவர்களோட வாக்குவாதத்துக்குள்ளே ஒன்று போகவே இல்லை. அவருடைய உள்ளத்தில் தேவன் வைத்திருந்த காரியத்தை நெஹெமியா செய்து கொண்டே இருந்தார். நெஹெமியா அந்த அலங்கத்தை கட்டி கொண்டிருக்கும் போது அவன் உயர்ந்த இடத்தில் இருந்தது. Tobias and Sanballat standing down. Tobias and Sanballat கீழே இருக்கிறார்.
If Nehemiah start to engage with Tobias and Sanballat. Tobiathayum Sanballathayum porullavargaloda vaakkuvaadam seigiradhukaga Nehemiah andha edathila edhaavadhu seidhirukkuma irundhal. He has to come down from where he is to the level of Tobias when அவன் அந்த உயர்ந்த இடத்தை விட்டு தோபியாத்தும் சன்பத்திலும் இருக்கிற கீழ் மட்டத்துல வந்து அவர்களோட நேரங்களை செலவிட வேண்டியதா இருந்திருக்கும். அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். When we start to engage with people who are against us. எங்களுக்கு விரோதமாக பேசுகிறவர்களுக்கு பேசுகிறவர்களோட நாம அவர்களோட வாக்குவாதத்துக்கு போகுமா இருந்தால் நாமல் அவருடைய அவர்கள் இருக்கிற இடத்துல போய் கீழ்மட்டம் போய் நாமல் அந்த வாக்குவாதத்துக்குள்ள போகிறோம். We are lowering ourselves to their level. நாங்கள் எங்களையே எங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள நிலைமைக்குள்ள நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். God has not placed in that level. எங்களை தேவன் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்குள்ள வைக்கவே இல்லை. God has placed us in a higher level. தேவன் எங்களை உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறார். In the level of Jesus Christ. இயேசு கிறிஸ்து இருக்கிற அந்த இடத்துல தேவன் எங்களை உயர்த்தி இருக்கிறார். As sons and daughters, he has kept us in that level. அவருடைய குமாரர்களும் குமார்த்திகளுமாக எங்களை இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல தேவன் எங்களை உயர்த்தி இருக்கிறார். We are supposed to stand in this level. நாம் அந்த இடத்துல தான் நிற்க வேண்டும். Hey, abuse and mocking is coming in this level. ஆனால் எங்களுக்கு விரோதமாய் பேசப்படுகிற காரியங்கள் எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற காரியங்கள் எல்லாம் And if we start to engage with this, arguing with this, contracting with this, we are coming from this level to get engaged with. நீங்கள் உயர்த்தப்பட்ட இடத்தை விட்டு நீங்கள் அந்த கீழ்மட்டமான இடத்துக்குள்ள வந்து அவர்களோட வாக்குவாதத்துக்குள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியதா இருக்கும். So that is of the option what Jesus has shown us. அதனால் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு காண்பித்த அந்த பரிகாரத்தை நாங்கள் எடுத்துக் கொள்வோம். When the Lord is making the judgment. தேவன் நியாயத்தை நடப்பாக்கும் போது He is a righteous judge. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. His laws are written by him. அவருடைய சட்டங்கள் அவராகவே எழுதினது. It's not what we think that is wrong. நாமல் சத்தியம் உண்மை என்று நினைக்கிறவைகள் அல்ல அவருடைய சட்டங்கள். It's not what others think that is wrong. மற்றவர்கள் சரி என்று நினைக்கிறவைகள் இல்லை தேவனுடைய சட்டங்கள். And that law is given to us. அந்த சட்டம் தான் எங்களுக்கு தேவன் தந்திருக்கிறார். Now it has to teach us once we have accepted Jesus Christ. இயேசு கிறிஸ்து எங்களுக்கு நாமல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு யாரும் எங்களுக்கு போதிக்க தேவையில்லை. I'm not being critical here. நான் இந்த இடத்துல குறை சொல்றதுக்காக இல்லை. Somebody asked me. யாரும் என்னிடத்துல கேட்டார். What is the problem with me? What is the thing I am not doing according to the word of God? I think many people might have asked you also that. ஒரு சிலர் உங்களோடும் கேட்டிருப்பார். என்னிடத்துல ஒருவர் கேட்டார், வேத வார்த்தைக்கு விரோதமாக நான் என்னத்தை செய்கிறேன் என்று. If I am not living according to the word of God, if I am not abiding the law, or if you are not abiding the law, or if I am not living according to the word of God, நான் தேவ வார்த்தையின்படி வாழ்கிறது இல்லை, நீங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிறது, தேவனுடைய நியாய பிரமாணத்தின் வாழ்கிறது இல்லை என்றால், if I am not, I know it very well. If you are, you know it very well. அது எனக்கும் நன்றாக தெரியும், உங்களுக்கும் அது நன்றாக தெரியும். So there is no need that somebody else has to come and tell you or tell me that you are not living according to the word or living according to the law of the Lord. அதனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறதில்லை என்று தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறதில்லை என்று வேற யாராவது வந்து உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. I said that person same thing. You know, if I am wrong, I know I am wrong. And if you are wrong, you very well know where you are wrong. அந்த நபருக்கு நான் சொன்னது, நான் ஏதாவது தவறு விட்டிருக்குமா இருந்தால் எனக்கு நன்றாக தெரியும், நீங்கள் ஏதாவது தவறு விட்டிருக்குமா இருந்தால் உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று அந்த நபருக்கு நான் சொன்னேன். Don't live with that false perception that somebody has to tell me that where I am going wrong. நான் எங்க தேவனுடைய காரியத்தில் தவறு விடுகிறேன் யாராவது எனக்கு சொல்லி தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் இருக்க கூடாது. Of course you know if somebody may again tell you. ஒருவேளை உங்களுக்கு அது தெரிந்த காரியமா இருக்கலாம், ஒருவேளை யாராவது உங்களுக்கு சொல்லுகிற காரியம் இருக்கலாம். Why they are saying to you is they don't want you to live in that. It's not that you don't know. அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால அவர்கள் சொல்லுகிறது இல்லை, ஆனால் நீங்கள் அப்படிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடாது, அந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு இருக்கக்கூடாது என்று அவர்கள் உங்களை குறித்து நினைக்கிறதுனால உங்களுக்கு சொல்லுகிறார். I am saying this is I had
Many people has asked me this. நான் என்ன சொல்கிறேன் சொன்னால் அநேகர் என்னிடத்தில் கேட்டிருக்கிறார். Where I am doing wrong. நான் என்ன தவறு விடுகிறேன்? Do I have to say as a prophet? Or I mean, do I have to discern and tell them? ஒரு தீர்க்கதரிசியாக இருந்த எனக்கு சொல்லும், நீங்கள் பார்த்து இருந்த எனக்கு சொல்லும். I don't have to. நான் அப்படி செய்ய தேவையில்லை. I'm 100% sure. நான் 100% எனக்கு தெரியும். Where each people has gone wrong, they know it. ஒவ்வொருவரும் எங்கே தவறு விடுகிறார், தேவனுடைய காரியத்தில் செய்யக்கூடாத காரியத்தை என்ன செய்கிறார் என்று ஒவ்வொருவருக்கும் நன்றாக தெரியும். It's just pretending that they don't know. அவர்கள் நடிக்கிறார்கள், எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி அவர்கள் நடிக்கிறார்கள். I'm just moving on. நான் கடந்து செல்கிறேன். The Lord is our lawgiver. கர்த்தர் எங்களுக்கு நியாயத்தை கொடுக்கிறவர், நீதி நியாயத்தை கொடுக்கிறவர். He will only make the judgment according to his law. அவர் தம்முடைய நீதி நியாயத்தின்படிதான் அவர் எங்களுக்கு தீர்ப்பு கொடுக்க போகிறார். If we don't align with his law. நாமல் அவருடைய நீதி நியாயங்களோட எங்களை ஒப்புரவாக்குறது இல்லை என்று சொன்னால், we cannot expect a judgment in our case. எங்கள் காரியங்கள்ல நீதி நடக்கும் என்று நாமல் எதிர்பார்க்கவும் கூடாது. இந்த காரியத்துல நான் இன்னும் கொஞ்சம் கூட விரிவாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Maybe you are looking in a justice in one area. ஒருவேளை ஏதாவது ஒரு துறையில ஏதாவது ஒரு உங்களுடைய காரியத்துல உங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்கள். And in that area, yes, you are supposed to receive justice. ஆனா உண்மைதான், அந்த துறையில அந்த காரியத்துல உங்களுடைய வாழ்க்கையில குறிப்பாக அந்த காரியத்துக்கு உங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றது உண்மையான காரியம். சட்டங்களை கொடுத்த அந்த நியாயாதிபதியோட சட்ட திட்டங்களுக்கு நீங்கள் உங்களை ஒப்புரவாக்குறது இல்லை என்றால், you cannot expect that justice is going to happen through the righteous judge in this area. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் உங்களுக்கு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் ஒருபோதும் எதிர்பார்க்க கூடாது. You may think why it is. நீங்கள் நினைக்கலாம் ஏன் அப்படி என்று. That's what I understood from the scripture and that's what the character and characteristics of attribute of God. அதுதான் நான் வார்த்தையில் நின்று புரிந்து கொண்டதும், தேவன் எப்பேற்பட்டவர் என்றும் அவருடைய தன்மை எப்பேற்பட்டது என்றும் நான் வார்த்தையில் நின்று புரிந்து கொண்ட காரியம் அதுதான். That's what you also understand when you study the scripture. நீங்களும் வேத வார்த்தையை தியானிக்கும் போது நீங்களும் அதை புரிந்து கொள்வீர்கள். Israelites were moving away from God and bringing other gods into their place. Israel janangal devanai vittu velagi matra devargalai avargal thangalukkendru eduthukollumbodhu, are they supposed to go under slavery? Avargal adimathathukulla poga vendiya nilamai irukka? Are they supposed to be under some other Philistines again whom they have conquered before? Avargal idhukku munnamai keelpaduthina Philistiyargalukku ini avargal adimai irukka theviya? They don't have to. Avargal appadi irukka theviyilliye? Why they have to go into that situation again? ஏன் அவர்கள் மறுபடியும் அந்த பிலிஸ்தர்களுக்கு அடிமைகளாய் போக வேண்டி வந்தது? This area, yes, that is right. They are not supposed to be. They must have the right. They must get the justice. ஆனால் இந்த பகுதியில் உண்மைதான், அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், நியாயம் கிடைக்க வேண்டும். அவர்கள் மறுபடியும் பிலிஸ்தர்களுக்கு அடிமையாக இருந்திருக்க கூடாது. But they moved out from the law of God. ஆனால் அவர்கள் வேறு துறையில வேறு காரியத்தில தேவனுடைய நீதி நியாயங்கள் என்று அவர்கள் விட்டு விலகினார்கள். So the righteous judge was not making the judgment until they come out from this situation. அவர் ஆதலால் நீதி உள்ள நியாயாதிபதி அவர்களுக்காக நீதி நியாயத்தை செய்யாமல் இருந்தார். அவர்கள் அந்த காரியத்தை விட்டு வராமல் இருந்ததனால அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியத்துக்காக தேவன் அவர்களுக்கு நீதி நியாயத்தை செய்யாமல் இருந்தார். And they confessed, Lord, I had gone wrong. I come back to you. Then only this time the slavery, the enmity of the slavery moved out from their land. எப்போதெல்லாம் ஒரு மனிதன், ஆம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியவே இல்லை, உம்முடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்களை நான் வாழ்ந்திருக்கிறேன், செய்திருக்கிறேன் என்று ஒருவன் உணர்ந்து அறிக்கையிடும் போது மட்டும்தான் அவனுடைய நீதி நியாயம் கிடைக்காத பகுதியில் தேவன் அவனுக்காக நியாயத்தை செய்வார். So if we are looking for justice from God, from the people around us, எங்களுக்கு சுற்றும் இருக்கிற ஜனங்கள் நின்று நாங்கள் ஏதாவது துறையில ஏதாவது எங்கள் வாழ்க்கையில ஏதாவது பகுதியில எங்களுக்கு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டு இருக்குமா இருந்தால், best part committed to God. நீங்கள் முதலாவது உங்களை தேவனிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். And he is our judge. அவர் எங்கள் நியாயாதிபதி. Him to judge righteously. அவர் நீதியின்படி எல்லாவற்றையும் நியாயம் தீர்க்கும்படி. He is our lawgiver. அவர் எங்களுக்கு நீதி நியாயங்களை கொடுக்கிறவர்.
And when he looks into our life, அவர் எங்கள் வாழ்க்கையை நோக்கி பார்க்கும்போது, when the lawgiver looks into our life, அந்த நீதி நியாயங்களை எங்களுக்கு தந்தது, அந்த நியாயாதிபதி எங்கள் வாழ்க்கையை உற்று பார்க்கும்போது, let him be in a position that he will be able to do a righteous judgment. எங்களுக்கு உண்மையான சரியான நீதி நியாயங்கள் நடப்பாக்குற ஒரு உறவு அவரோடு இருக்கட்டும். If that is not happened yet, அந்த உறவை இன்னும் உண்டு பண்ணவே இல்லை என்றால், let us take that decision today. இன்றைக்கு நாமல் அந்த முடிவை எடுப்போம். In this area, Lord, I had been treated not fine. In this area, justice is gone from my life. இன்ன பகுதியில எனக்கு சரியான நீதி நியாயங்கள் கிடைக்கல, ஜனங்கள் எனக்கு அநியாயம் செய்திருக்கிறார் என்று நாமல் சொல்லும் போது, Lord, I commit that everything into your court. You are my judge. நீரே என்னுடைய நியாயாதிபதி, எல்லாவற்றையும் நான் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். When I look into my life, I had moved out from your law. என்னுடைய வாழ்க்கையை நான் ஆராய்ந்து பார்க்கும் போது உம்முடைய சில வார்த்தைகளை நான் கீழ்படியாதபடிக்கு நான் அவைகளை விட்டு விலகினது உண்மை. நான் இப்போதே அதை அறிக்கையிட்டு மறுபடியும் உம்மோட பற்றி சேர்கிறேன், உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்படியும்படி. You are my Lord giver. நீர் எனக்கு நீதி நியாயங்களை தருகிற நியாயாதிபதி. I had moved out from your laws. உம்முடைய சட்டங்கள் நின்று நான் விலகி போனேன். I come back to you, Lord. நான் இப்போதே மறுபடியும் உம்மிடம் திரும்பி வருகிறேன். The Lord is our king. தேவன் எங்களுக்கு ராஜாவாயிருக்கிறார். What the king will do? ராஜா என்ன செய்வார்? He will save us. அவர் எங்களை பாதுகாப்பார், ரட்சிப்பார். Where you want to save salvation? உங்களுக்கு எந்த இடத்துல ரட்சிப்பு தேவையோ, where God want you to save, உங்களுக்கு எந்த இடத்துல பாதுகாப்பு தேவையோ, where you want God to save you, in which area, உங்களை வாழ்க்கையில எந்த பகுதியில எந்த துறையில தேவன் உங்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புறீங்களோ, where do God want to come as a king in your life to give you that save? உங்களுடைய வாழ்க்கையில அந்த தேவன் ராஜாவாக எந்த இடத்தில் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமோ, in 2 Kings we read chapter 8. அந்த தேசத்துல பஞ்சம் இருந்ததை நாம பார்க்கிறோம். And she left the country for 7 years. அந்த தேசத்தை பஞ்சம் இருந்ததனால அந்த தேசத்தை விட்டு 7 வருஷம் விட்டு விலகி இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். And she after the 7 years she came back to the original place. அந்த ஸ்திரீ 7 வருஷத்துக்கு அப்புறம் பஞ்சம் முடிந்ததுக்கு பிறகு அந்த தன்னுடைய தேசத்துக்கு திருப்பி வருகிறது நாம் பார்க்கிறோம். And she is coming to the king. அந்த ஸ்திரீ ராஜாவின் இடத்தில் வருகிறது. Whatever her belongings that has been taken now. அவளுடைய அந்த ஸ்திரீயுடைய காணியாட்சிகள் எதெல்லாம் எடுக்கப்பட்டதோ, and she want that to be restored. அதெல்லாம் அவளுக்கு திருப்பி கிடைக்க வேண்டும் என்று அவள் விரும்புகிறார். So the king has to give it back. அந்த ராஜா அவைகள் எல்லாம் அவளுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும். We can just read verse 6. ஆறாவது வசனம் மட்டும் வாசிக்கலாம். ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்போது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். And when the king asked the woman, she told him. So the king appointed unto her a certain officer, saying, restore all that was hers. அந்த அரசன் தன்னுடைய வேலையாளர்களிடத்துல எல்லாவற்றையும் விசாரித்தார். விசாரிக்கும் போது அது உண்மை என்று கண்டு அந்த ஸ்ரீக்குரியவைகளை எல்லாம் திருப்பி கொடுக்கும்படி கட்டளை கொடுத்தார். And all the fruits of the field since the day that she left the land even until now. அந்த அவள் விட்டு போன நாள்ல இருந்து இன்று வரைக்கும் அந்த காணியில நின்று கிடைத்த அனைத்து லாபத்தையும், that's what a worldly king is doing to one of his people. அதுதான் உலகத்துல ஒரு அரசன் தன்னுடைய ஜனத்துக்காக செய்கிறத நாம பார்க்கிறோம். In the 7 years she did nothing on the field of her. இந்த 7 வருஷம் அவள் தன்னுடைய காணியில நிலத்துல ஒன்றுமே செய்யவே இல்லை. What this king say?
ஆனால் பாருங்கள் அந்த அரசன் என்ன சொல்கிறார் என்று Restore all the vessels and all the fruits of the field since the day that she left the land. அவளுடைய காணியாட்சிகளை அவளுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்று மட்டும் சொல்லாமல் அந்த கடந்த 7 வருஷத்துல அந்த காணியில் நின்று எதெல்லாம் பயிர்கள் விளைந்திருக்கிறாரோ எதெல்லாம் கனிகள் வந்ததோ அதுக்குரிய பலன் எல்லாம் அவளுக்கு சேர்த்து கொடுக்கும்படி இன்றைக்கு இந்த நிமிடத்துல இன்று வரைக்கும் உள்ள எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்து முடிக்க சொல்லுகிறார் ஆனால் வேத வார்த்தை சொல்லுகிறது தேவன் எங்களுக்கு ராஜாவாயிருக்கிறார் எவ்வளவு அதிகமாக தேவன் எங்களுக்காக எங்கள் ராஜா எங்களுக்காக செய்வார் You must have left your possession like that woman and moved out from that place. நீங்கள் ஒருவேளை சில நெருக்கங்களால சில காணிகளை சில காரியங்களை விட்டு நீங்கள் விலகி போயிருக்கலாம் The king did ask, why you left my country? You are supposed to be my person and you are supposed to be my subject. You left my country, now you are coming back. Even the humanly king did ask that. அந்த மனுஷ ராஜாவு கூட அப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்கவே இல்லை ஏன் நீர் என் தேசத்தை விட்டு போனார் பஞ்சம் வரும்போது பிரச்சனை வரும்போது ஏன் என் தேசத்தை விட்டு போனார் நீர் என்னுடைய ஜனமாய் இந்த தேசத்துல என்னோட சேர்ந்து இருந்திருக்கலாமே நீர் ஏன் என் தேசத்தை விட்டு போனது என்று அந்த அரசன் தன்னுடைய ஜனத்தை பார்த்து கேட்டு கேட்கவே இல்லை How much more will our Lord will receive us if he come back? நாமல் எங்கள் எங்கள் தேவனாகிய ராஜாவின் இடத்துல நாமல் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு திரும்பி வரும்போது அவர் எங்களை எவ்வளவு அதிகமாக ஏற்றுக்கொள்வார் It's not only receiving us. எங்களை ஏற்றுக்கொள்கிறது மட்டுமல்ல He is restoring us. எல்லாவற்றையும் அவர் திருப்பி தருகிறவர் He has given you back what it is belong to you. நீ உங்களுடையதான எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு திருப்பி தருவார் And the day when you left what was belonging to you, what was supposed to happen for you, everything he is going to give you back. நீங்கள் விட்டு விலகி போன நாள்ல இருந்து உங்கள் வாழ்க்கையில எதெல்லாம் உங்களுக்கு வந்து சேர வேண்டியதா இருந்ததோ அவைகள் எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு திருப்பி தருகிறது 7 years, 10 years, 20 years, 5 years, 1 month, 2 months, whatever be the time you left. From him and Muda, he is going to restore it to you if you decide to come back. உங்க நீங்கள் தேவனத்தில் நின்று விட்டு விலகி ஒரு வேளை 10 வருடமாய் இருக்கலாம் 20 வருடமாய் இருக்கலாம் 5 வருடமாய் இருக்கலாம் 7 மாதமாய் இருக்கலாம் 2 மாதமாய் இருக்கலாம் ஆனால் நீங்கள் விட்டு விலகின நாளிலே இருந்து இன்று வரைக்கும் நீங்கள் இழந்த அனைத்தையும் அவைகளோடு சேர்ந்து உங்களுக்கு அந்த நாட்கள்ல கிடைக்க வேண்டிய பலனையும் சேர்த்து அவர் நிச்சயமாக உங்களுக்கு தருவார் அதுதான் எங்கள் கர்த்தர் அதுதான் எங்கள் ராஜா அவர் எங்கள் நியாயாதிபதி அவர் எங்களுக்கு நீதி நியாயங்களை தருகிறவர் அவர் எங்கள் ராஜா அவர் எங்களை பாதுகாப்பார் அது எனக்கும் உங்களுக்கும் உடையது அது தேவனிடத்தில் நின்று நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் நாம் அது தேவ சமூகத்தில் இருந்து நிற்போம் எனக்கு தெரியும் ஒரு கொஞ்சம் சிறிய கூட்டம் தான் இந்த இடத்துல இருக்கிறது ஆனாலும் நான் உங்களிடத்துல கேட்கிறேன் If no one has accepted Lord Jesus Christ as their King, Lord and Savior. இந்த இடத்துல யாராவது இன்னும் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக உங்கள் வாழ்க்கையில உங்கள் ராஜாவாக இன்னும் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்குமா இருந்தால் You cannot say He is our Lord, He is our King. நீங்கள் ஒருபோதும் சொல்ல முடியாது அவர் எங்கள் ராஜா அவர் எங்கள் இரட்சகர் என்று நீங்கள் சொல்ல முடியாது இதற்கு முன்னமே நீங்கள் ஒருபோதும் இந்த காரியம் செய்ததில்லை என்று சொன்னால் இதுதான் அதுக்குரிய நேரம் இதுதான் அந்த நல்ல நேரம் வசனம் ஒன்று மட்டும் தான் நீங்கள் செய்யும்படியாக உரைக்கிறது I'm a sinner to confess that I'm a sinner by the blood of Jesus Christ. I come to confess your sins and to accept Jesus Christ as your Lord and Savior. நான் ஒரு பாவி என்று அறிக்கையிட்டு என் பாவங்கள் ஒவ்வொன்றையும் நான் தேவனிடத்தில் அறிக்கையிட்டு அவை நின்று விடுதலை பெற்றுக் கொண்டு இயேசுவின் ரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மட்டும்தான் வசனம் எங்களுக்கு செய்ய வேண்டிய காரியம் ரட்சிப்பு உண்டாகும்படி தேவனுடைய வசனம் உரைக்கிறது அது மட்டும்தான் If anyone has not accepted Jesus Christ, it's a time to raise your hand, you will say this prayer, you will become the child of God.
இன்றும் இந்த இடத்துல யாராவது இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக உங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் என்று சொன்னால் உங்கள் கைகளை உயர்த்தும் என்றால் இந்த நேரத்துல உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். This is the time if somebody want to accept Jesus Christ who has not accepted Jesus Christ before, could you please rise your hand. இதுதான் அந்த வேளை இன்றும் உங்கள் வாழ்க்கையில இயேசுவை உங்கள் இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஒப்பு கொடுக்காமல் இருக்குமாயிருந்தால் இதுதான் அந்த வேளை உங்கள் கைகளை உயர்த்துங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். You might have accepted Jesus Christ and you have moved back. ஒருவேளை இந்த இடத்துல சிலர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு பின்மாறுதுகளை போயிருக்கலாம். You might have moved back from the Lord. அவருடைய நியாய சட்டங்கள் நின்றெல்லாம் நீங்கள் விலகி தூர போயிருக்கலாம். This is the time to come back. இதுதான் அவரிடத்துல திருப்பி வர வேண்டிய நேரம். If that is you, you can raise your hand. நீங்க அந்த பின்மாறுதுக்குள்ள போன நபர் நீங்களா இருக்குமா இருந்தால் நீங்கள் உங்கள் கைகளை உயர்த்தலாம். இந்த நேரத்துல உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். Don't be ashamed. Peter denied Jesus Christ. நீங்கள் கூச்சப்பட வேண்டாம். பேதுரு இயேசுவை மறுதளித்தார். But one thing is that he came back. ஆனால் ஒன்று நாம் பார்க்கிறோம், பேதுரு திரும்பி மடங்கி வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். Jesus Christ then reject him. He restored him. இயேசு அவனை தள்ளிவிடவே இல்லை, மாறாக பேதுரு ஏற்றுக்கொண்டார் நாம் பார்க்கிறோம். If you moved back, this is the time to come back. நீங்கள் ஒருவேளை இயேசுவை விட்டு விலகி இருக்குமா இருந்தால் உங்கள் வாழ்க்கையில விலகி போயிருக்குமா இருந்தால் I have said all the time many times. நீங்கள் திரும்பி வருகிறதுக்கு இதுதான் வேளை. இதுக்கு முன்னும் பல தடவை நான் சொல்லி இருக்கிறது போல You might be okay with 95% of the area. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில 95% எல்லாம் தேவனுடைய வார்த்தையின்படி சரியாக செய்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை 5% காரியங்கள்ல தேவனுடைய காரியத்தில் நின்று தான் நீங்கள் விலகி இருக்கலாம். ஆனால் அந்த 5% நீங்கள் திரும்பி வருகிறதுக்கு இதுதான் அந்த வேளை. அந்த நபர் நீங்கள் ஆயிருக்குமா இருந்தால் உங்கள் கரங்களை நீங்கள் உயர்த்தலாம். ஓ, கரங்கள் உயர்த்தப்பட்டவர்களுக்காக நன்றி அப்பா. நாங்கள் இப்போது இந்த இடத்துல ஒரு ஜபத்தை ஏறெடுக்க போகிறோம். நீங்கள் அந்த ஜபத்தை எங்களோட சேர்ந்து ஏறெடுக்கும்படியாக வேண்டுக் கொள்கிறோம். தேங்க்யூ லார்ட் ஃபார் தி டே. ஓ ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. I thought first now I have moved out from your low into this area. You can say which area you have moved out. உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் எதெல்லாம் பகுதியில் நின்று விட்டு விலகினார் என்று உணர்த்தப்படுகிறாரோ அந்த பகுதிகள் எல்லாம் வைத்துக் கொண்டு நீங்க சொல்லலாம், ஆம் ஆண்டவரே, இந்த பகுதிகள் எல்லாம் இந்த வசனங்களுக்கு எல்லாம் நான் கீழ்ப்படியாமல் நான் விட்டு விலகினேன் என்று நீங்கள் அறிக்கையிடலாம். Oh Jesus, I come back to you now. ஓ, அந்த பகுதிகள் எல்லாம் நான் மறுபடியும் உம்மோட திருப்பி வந்து ஒப்புரவாகிறேன். I decide to live according to your law today, from today onwards. இன்றையிலிருந்து உம்முடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து நடக்கும்படி இதோ நான் ஒரு பொறுத்தனை எடுக்கிறேன். I take this decision as per your word. I will not move left or right from your law. உம்முடைய வார்த்தையின்படி நான் இந்த முடிவை எடுக்கிறேன். நான் இனி இடது பக்கமும் வலது பக்கமும் சாயாமல் நான் உம்முடைய வார்த்தையின்படி நடப்பேன் என்று நான் முடிவெடுக்கிறேன். Give me the grace, Lord, to live according to your word. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படி உம்முடைய கிருபையை எனக்கு தந்தருளும். I commit myself in thy hands, Lord. ஓ, என்னை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். Receive me, Lord. Restore me, Lord. என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை உம்மோடு ஒப்புரவாக்கும். As that woman, as you had given back to that woman, restore me and give me back what has been gone from me, lost from me, Lord. அந்த 7 வருஷம் அந்த தேசத்தை விட்டு விலகி போய் அந்த ஸ்திரீ திருப்பி வரும்போது அந்த ஸ்திரீக்குரிய காணிகளையும் அந்த கடந்த 7 வருஷத்துக்குரிய பலன்களையும் நீர் அந்த ஸ்திரீக்கு திருப்பி கொடுத்தது போல என்னை நீர் ஏற்றுக்கொண்டு எனக்குரியவைகளை எல்லாம் நீர் எனக்கு மடக்கி தாரும். Receive it by faith now. ஓ, இப்போதே நீங்கள் விசுவாசத்தோடு அதை பெற்றுக்கொள்ளுங்க. Thank you, Lord, for that restoration. ஓ, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கிறதுக்காக நன்றி அப்பா. Thank you, Lord, for what you had given back to them now. ஓ, இப்போதே நீர் அவர்களுக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு திருப்பி கொடுத்தவைகளுக்கு எல்லாம் நன்றி அப்பா. Thank you, Lord. Thank you, Lord. ஓ, நன்றி, நன்றி, நன்றி கர்த்தாவே. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். And as you are standing, நீங்கள் நிற்கிற வேளையில, if you are sick in any part of your body, உங்கள் சரீரத்தில் ஏதாவது பகுதியில் உங்களுக்கு நோய்கள், வியாதிகள், வலிகள் இருக்குமா இருந்தால், you are looking for a healing. நீங்கள் உண்மையாக தேவ சமூகத்தில் ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்குமா ஒருவேளை உங்கள் சரீர பிரகாரமான நோயாயிருக்கலாம், இல்லாவிட்டால் அது உங்கள் மனதில் வந்திருக்கிற காயமாயிருக்கலாம்.
yada enna maayirukkum if you could place your right hand where you if you could in the area where you are feeling not well ungalaala kaigal vekka koodum endru sonnal ungal sarirathile endha pagudhila ungalku vidhalai theviyo andha pagudhila neengal kai vekkuma irundhal ungal valadhu kaiya neengal vekkuma irundhal in that area you cannot put your hand on your chest oru vela andha edathil neengal kaigal vekka mudiyamal irukkuma irundhal ungal kaigale ungal maarala neengal vaichukollungal this is the promise of god இது தேவனுடைய வாக்குத்தத்தம் by his stripes we are healed அவருடைய தழும்புகளால நான் சுகமானேன் i had seen many people getting healed instantly நான் अनेक இடங்கள்ல அந்த நிமிடத்திலேயே ஜனங்கள் சொஸ்தமாகிறது நான் என் கண்ணால பார்த்திருக்கிறேன் but jesus has done they are receiving it by faith இயேசு செய்ததெல்லாவற்றையும் ஜனங்கள் விசுவாசத்தோட பெற்றுக்கொண்டார்கள் நாம் காண்கிறோம் have that faith yes jesus is healing me now அதே விசுவாசம் நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆம் இயேசு என்னை சொஸ்தமாக்குறார் என்ற விசுவாசம் we are going to pray believe that I jesus is touching me now and healing me நாங்கள் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம் ஓ இயேசு என்னை தொடுகிறார் இப்பொழுது இயேசு என்னை தொடுகிறார் என்று நீங்கள் விசுவாசியுங்கள் and in this churches and in many churches in the pop ministry itself we have seen many healing which has been taken place இந்த புதிய எருசலேம் மொந்த்ரோ என்ற சபையில மட்டுமல்ல காக் மிஷன்ஸ்க்குள்ள இருக்கிற மற்ற சபைகளிலும் தேவன் உடனடியாக வியாதிகளை சொஸ்தமாக்குறதே நாம் அறிந்திருக்கிறோம் and when I was visiting the I remember one of the greatest healing which has taken place in this place some 2 years back ரெண்டு வருஷம் முன்னமே இந்த இடத்துல ஒரு பெரும்பாடுள்ள ஒரு பெரிய வியாதி நின்று ஒரு ஸ்திரீ விடுதலை அடைந்ததே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு That same Jesus, the same healing power is going to work Amen. today. அதே இயேசு அதே வல்லமை சுகமளிக்கும் வல்லமை இன்று இந்த இடத்துல செயல்பட போகிறது ஆமென் Thank you Lord. Oh நன்றி கர்த்தாவே Thank you Lord Jesus. Oh Yeshua நன்றி கர்த்தாவே Thank you Lord for all the healings that you have done earlier. Oh இதுக்கு முன்னமும் நீர் கொடுத்த ஒவ்வொரு சுகத்துக்கு நன்றி. I commit this people in thy hands Lord. Oh இந்த நேரத்தில oh சத்தமாக விரும்புகிற இவர்களை உம்முடைய கரங்களை ஒப்படைக்கிறோம். Who has come to you now to receive from you a healing. நீ உம்மிடத்தில் நின்று சொஸ்தமாகும்படி விடுதலை பெற்றுக்கொள்ளும்படி இவர்கள் உம்மிடத்தில் வந்திருக்கிறார்கள். And it's your word by your stripes we are healed. உம்முடைய வாக்குத்தத்தம் உம்முடைய வார்த்தை உம்முடைய தழும்புகளால நாங்கள் சுகமானோம் என்று. Let that healing take place right now in Jesus name. இப்போது இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு வியாதியும் சொஸ்தமாகட்டும். Whatever be the sickness, whatever be the issues, let them be resolved now in Jesus name. ஏற்பட்ட வியாதிகளா இருந்தாலும் நோய்களா இருந்தாலும் பிரச்சனைகளா இருந்தாலும் இப்போது இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு விடுதலை அடையட்டும். Let your people be whole now in Jesus name. ஓ உம்முடைய ஜனங்கள் இப்போது பரிபூர்ணமடையட்டும். ஆமென். In Jesus name we pray. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வேண்டுகிறோம். Thank you Lord for the healing. ஓ நன்றி கர்த்தாவே நீர் ஒவ்வொரு இடத்தோட சுத்தமாக்குறதுக்காக நன்றி. ஓ வியாதிகள் நோய்கள் எல்லாம் நீங்கினது. Whatever be your sickness that has come. உங்கள் வாழ்க்கையில வந்த எப்பேற்பட்ட வியாதிகள் நோய்களா இருக்கட்டும். Be with a thankful heart. நீங்கள் நன்றி உள்ள ஹிருதயத்தோட தேவனோட சேருங்கள். Don't be doubtful. உங்கள் வியாதிகள் நோய்கள் விலகி இருக்கிறதா என்று நீங்கள் சந்தேகப்படக்கூடாது. God has healed you. தேவன் உங்களை சொஸ்தமாக்கி இருக்கிறார். If you come here and if you are prayed for many years, many months and your prayers has not been answered yet. நீங்கள் இந்த இடத்துல வந்து பல தடவை ஜெபித்தும் அநேக வருடங்களாக ஜெபித்தும் இன்றும் அதுக்கு பதில் கிடைக்காமல் இருந்திருக்குமா இருந்தால் or if you are looking for an answer from God for a matter what you are praying now or only what you are deciding now இப்போது உங்கள் உள்ளத்தில கடந்த நாட்களாக நீங்கள் சில காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டு இருந்திருக்குமா இருந்தால் விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்குமா இருந்தால் please put your hand on your head உங்கள் கரங்களை உங்கள் தலையில் மேல வைத்துக் கொள்ளுங்கள் God is going to answer your prayer whatever be your prayer request according to the word of God தேவ வார்த்தைக்கு ஏற்றபடியாக உங்கள் விண்ணப்பங்களும் வேண்டுதலும் கடந்த நாட்களில் நீங்கள் எழுதியிருக்குமா இருந்தால் இப்போது உங்கள் கரங்களை தலையில வைத்துக் கொள்ளுங்கள் தேவன் தேவ வார்த்தையின்படி அவைகளுக்கு எல்லாம் இப்போதே பதில் கொடுக்க போகிறார் God is only to answer his prayer according to his written word தேவன் பதில் கொடுக்கும்போது அவருடைய வார்த்தைக்கு ஏற்றபடிதான் அவர் பதிலை கொடுப்பார் your prayer request are in line with that God is going to answer it right now உங்கள் கடந்த நாட்களில் உள்ள விண்ணப்பங்கள் வேண்டுதல் எல்லாம் அந்த வார்த்தைக்கு ஏற்றபடியாக இருக்கும் என்றால் நிச்சயமாக தேவன் அவைகளுக்கு எல்லாம் இப்போதே பதில் கொடுப்பார் thank you lord for the people who come to you in faith now ஓ நன்றி அப்பா இந்த நேரத்திலே விசுவாசத்தோட உம்மிடம் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம்
answer their prayer right now and Jesus name. Oh, avare jabangal vinnapangal vedudalukkella ippode neer Yesuvin naamathil avare. And that's what your word says, when we pray in the name of Jesus, you will answer our prayers so that our joy will be complete. Yesuvin naamathil edhe kettalum engal sandosham poornam adaiyumbadi neer avigalukku badhil kodukkar endradhe ummude vaathai solli irukkirathu. Thank you Lord for answering our prayer. எங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் நீர் பதில் தருகிறதுக்காக நன்றி அப்பா. Thank you Lord for the impossible to have making possible in our life. ஓ முடியாததெல்லாம் நீ கூடாததெல்லாம் கூட பண்ணுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord for our the answered prayer. ஓ கர்த்தாவே உம்முடைய எங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் நீர் பதில் தந்ததுக்காக நன்றி. We receive it by faith. நாங்கள் விசுவாசத்தோடு அவைகளை எல்லாம் பெற்றுக் கொள்கிறோம். Jesus name. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம்.